இன்றைக்கு பக்கம் நாலில் உள்ள பயிற்சியை பார்க்க போகிறோம். இதில் 2, 3, 4, 5 மற்றும் 10 ஆகிய எண்களின் பெருக்கல் வாய்ப்பாட்டை உருவாக்குது. சரியா? இப்போ பெருக்கல் வாய்ப்பாட்டை கொடுத்துட்டு வெறுமனே இந்த மாதிரி கொடுத்து 2, 2, 1, 2, 2, 4, 3, 6, 4, 8 பழக்க சொல்லாமல் இந்த பெருக்கல் கூற்றுக்கள் எப்படி உருவாகுதுங்கிறத ஒரு உனக்கு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நீ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு பெருக்கள் எளிதாக புரியும். சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பெட்டியிலும் 2 பந்துகள் உள்ளன. அதை நீ நல்லா கவனிச்சுங்க, ஒவ்வொரு பெட்டியிலும் 2 பந்துகள் உள்ளன. 2 பந்து தான் இருக்குது. அப்போது பந்துகளின் எண்ணிக்கை பெட்டியில் இருக்கிறது மாறாது, ஆனால் பெட்டிகள் மட்டும் அதனுடைய எண்ணிக்கை மாறுது. சரியா? அப்போ இங்கே 2, 1 பெட்டி கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை பந்து இருக்குது? 1 பந்து இருக்குது. அப்போ எண்ணிக்கை 2, பெட்டி எண்ணிக்கை 1, 2 பெருக்கள் 1, 2. இங்கே எத்தனை பெட்டி இருக்குது? இங்கே 2 பெட்டி இருக்குது. 1, 2 பெட்டி இருக்குது. அப்போ பந்துகளின் எண்ணிக்கை 2, பெட்டிகளின் எண்ணிக்கை 2, 2 பெருக்கள் 2, 4. இங்கே எத்தனை பெட்டிகள் இருக்குது? 3 பெட்டிகள். 1, 2, 3 பெட்டிகள் இருக்குது. அப்போ பந்துகளின் எண்ணிக்கை 2, பெட்டிகளின் எண்ணிக்கை 3, 2 பெருக்கள் 3, 6. சரியா? இப்போ ஒருத்தருக்கு வந்து கூட்டல் மட்டும்தான் தெரியுது, ஒருத்தருக்கு கூட்டலும் பெருக்கலும் தெரியுது. அவரை கூட்டு வந்து இதில் மொத்தம் எத்தனை பந்துகள் இருக்குன்னு என்ன சொல்கிறார்? இப்போ கூட்டல் மட்டுமே தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒன்று ஒன்றா கூட்டுவார். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. விடை சரிதான். இப்போ பெருக்கல் தெரிஞ்சவர் என்ன பண்ணுவார்? இப்படி பார்ப்பார். சரி, ஒவ்வொரு பெட்டியிலும் 2 பந்துகள் தான் இருக்குது. அப்போ பெட்டிகளோட எண்ணிக்கை பண்ணுவார். பெட்டிகளோட எண்ணிக்கை எதுனா 1, 2 கட்டம் போட்டுப்பதுக்குமா பாரு. பெட்டியில் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ இவருக்கு பெருக்கள் தெரியும். அவர் ஒன்று என்ன சொல்லுவார்? பெட்டிகள் எண்ணிக்கை 8, பந்துகள் எண்ணிக்கை 2, 2 இருக்குது. அப்போ 2 பெருக்கள் 8, 16. கூட்டல் தெரிந்தவர் விடை சொல்கிறதுக்கு நேரமாகும், ஆனால் பெருக்கல் தெரிந்தவர் வேகமாக சொல்லிட முடியும். அது எதனாலனா பெருக்கல் கூட்டுகள் மூலமாக. சரியா? அதனால் நீ இந்த பெருக்கல் கூட்டுகள் அதாவது வாய்ப்பாடை நல்லா படிச்சுக்கணும். 10 வரைக்கும் உள்ளதை நல்லா சொல்லி படிச்சுக்கணும். சரியா? பெருக்கலுக்கும் கூட்டலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன் உனக்கு. அடுத்த பக்கம் போகலாம். இப்போ 2 பெருக்குதல், அதாவது 2 பெருக்குதல்னால் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 4 குழுக்கள் 2 இலைகள் எண்ணில். எத்தனை குழு கொடுத்துருக்காங்க? 4 குழு. 1, 2, 3, 4. ஒவ்வொரு குழுவில் எத்தனை இலை இருக்குது? 2 இலைகள் தான் இருக்குது. இப்போ இதை கூட்டல் கூட்டுகளில் போடும்போது என்ன ஆகுது? 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 8 வருது. இதையே பெருக்கலாக பண்ணும்போது என்னாகுது? எண்ணிக்கை 2 குழுக்களின் எண்ணிக்கை 4, 2 பெருக்கள் 4, 8. இதில் 4 முறை 2 என்பது 8. சரியா? 4 முறை 2 எத்தனை முறை வருது? 2 எத்தனை முறை வருதுன்னா 1, 2, 3, 4 முறை வருது. 4 முறை 2 என்பது 8. சரியா? இதில் அடுத்த பயிற்சி போகிற முடி சொல்கிறேன். இங்கே 2 பெருக்கள் 4 இருக்குது, 8 இருக்குது. அதே மாதிரி தான் 4 பெருக்கள் 2 எத்தனை வரும்? 8 தான் வரும். சரியா? இதை நல்லா கவனிச்சுக்கணும். 2 பெருக்கள் 4, 8 தான். 4 பெருக்கள் 8 இப்போ 4 பெருக்கள் 2, 8 தான். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இது வந்து கூட்டலில் நீ பார்த்துருக்கியா? கூட்டலில் வந்து 4 கூட்டல் 2, 6. 2 கூட்டல் 4, 6. சரியா? இப்போ அதாவது பெருக்கலும் கூட்டலும் இந்த விதியில் ஒன்றுபடும். சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்து வந்து பெருக்கப்படும் என்ன என்ன, பெருக்கினா என்ன, பெருக்கல் பலன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பெருக்கப்படும் எண்ணுங்கிறது எண்ணிக்கை, பெருக்கிங்கிறது அந்த குழு. சரியா? பெருக்கல் பலங்கிறது விடை. சரியா? இப்போ வந்து 2வது வாய்ப்பாடு எடுத்துட்டோம்னா பெருக்கப்படும் எண் ஒன்றே தான் இருக்கும், பெருக்கி தான் மாறிட்டே இருக்கும். சரியா? பெருக்கினா என்னப்பா? ஒலி பெருக்கின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒலி பெருக்கி நம்மளோட மைக்கு, அது என்ன பண்ணும்? நம்ம பேசுகிறத பேசுகிற சத்தத்தை பன்மடங்கு ஆக்கி கொடுக்கும். அதனால தான் அது ஒலி பெருக்கின்னு சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே வாய்ப்பாட்டில் இந்த நடுவில் வர்றது வந்து பெருக்கி. இது என்ன பண்ணுது? இது இந்த பெருக்கியோட மதிப்பு மாற மாற விடையும் அதிகமாக வரும். சரியா? இப்போ இங்கே வந்து 4 இருக்குது, 2 பெருக்கள் 4, 8.
இங்கே அஞ்சு இருந்தால் என்ன வரும், இரண்டு பெருக்கள் அஞ்சு பத்து. சரி, இங்கே ஆறு இருந்தால் இரண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், இங்கே போகிறேன். இரண்டு பெருக்கள் ஐந்து ஈக்குவல் டு பத்து, இரண்டு பெருக்கள் ஆறு ஈக்குவல் டு பன்னிரெண்டு, இரண்டு பெருக்கள் ஏழு ஈக்குவல் டு பதினான்கு. இதில் கவனிச்சுன்னா பெருக்கி மாற மாற மதிப்பும் கூடுது, சரியா? அதை நீ கவனிச்சுக்கணும். இப்போ செயல்பாடு ஒன்று, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, வாய்ப்பாடை நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தால் வேகமாக சொல்லிடலாம். இப்போ இரண்டு பெருக்கள் ஒன்று இரண்டு, இரண்டு பொருட்கள் ஒன் இரண்டு நான்கு, இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு, இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு, இரண்டு பொருட்கள் ஐந்து பத்து, இரண்டு பொருட்கள் ஆறு பன்னிரெண்டு, இரண்டு பொருட்கள் ஏழு பதினான்கு, இரண்டு பொருட்கள் எட்டு பதினாறு, இரண்டு பொருட்கள் ஒன்பது பதினெட்டு, இரண்டு பொருட்கள் பத்து இருபது. சரியா? இப்போ கட்டங்களை நிரப்புக பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணியிருக்கனால நம்மளால் வேகமாக சொல்ல இயலும். இப்போ பாரு, இரண்டு பெருக்கள் ஆறு பன்னிரெண்டு. இப்போ ஒன்பது பெருக்கள் இரண்டுன்னு வரப்போ உன்னால் சொல்ல முடியுமா, நீ ஒன்று எனக்கு ஒன்பதாக ஏற்பட்டு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் முதல்ல என்ன சொன்னேங்க, இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு, நான்கு பெருக்கள் இரண்டும் எட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒன்பது பெருக்கள் இரண்டு இல்லை இரண்டு பெருக்கள் ஒன்பதுன்னு சொன்னாலும் விடை ஒரே மாதிரி தான் வரும், பதினெட்டு. சரியா? இப்போ இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு, இரண்டு பெருக்கள் ஏழு பதினான்கு, இரண்டு பெருக்கள் ஐந்து பத்து, இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு, இரண்டு பெருக்கள் எட்டு பதினாறு, இரண்டு பெருக்கள் நான்கு எட்டு, இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு. சரியா? இதெல்லாம் ஏன் வேகமாக சொல்ல முடியுதுன்னா வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சரியா?